ஆய சிவனே போற்றி என்னாண்டவர்க்கும் இறைவா போற்றி தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகம் வாழ வேண்டும் என்பதற்காக மனத்துக்கு பாடம் சொன்னவர் மாணிக்க வாசக பெருந்தகை. அவருடைய திருவாசகத்தில் ஐந்தாம் தலைப்பு திருச்சதகம், திருச்சதகத்தில் நான்காவது உள்தலைப்பு ஆத்மசுத்தி. அதென்ன ஆத்மசுத்தி? இந்த மனசை திட்டி அடக்கிறது. மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம், மனசு போன போக்கில் போகுமா இல்லையா, அதை தடுத்து நிறுத்தி திட்டி ஒழுங்காக்குவது, அதான் ஆத்மசுத்தி. நம்ம மகாத்மா காந்தி எழுதினார்ல, என்னுடைய வாழ்க்கை சரிதம் என்பது என் மனத்தினுடைய சோதனை அப்படின்னு. அது மாதிரி ஆத்ம சோதனை, அது மாதிரி சத்திய சோதனை, அது மாதிரி ஆன்மாவை சுத்தப்படுத்துறது. ஏகப்பட்ட அழுக்கு கிடக்குதுல, மனசு கெட்டு போய் கிடக்கு, எதெல்லாம் தப்போ அதை விரைவில் பற்றி கொள்ளும், எதெல்லாம் நல்லதோ அதை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பற்றி கொள்ளும். இதெல்லாம் மாற்றி ஒரு அடி அடித்து சுத்தப்படுத்துறது ஆத்மசுத்தி. மனசோட பேசுறார், மனசோட பேச பழகிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும், மனம் போன போக்களை போக மாட்டான். மாணிக்க வாசக சாமி பேசுகிறார், ஆடுகின்றிலை கடவுள் பேரை சொன்னா நல்ல கூத்தாடணும். இந்த வெட்கம் மானம் இதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கிற பொழுது ஆட மாட்டான். ஆண்டவன் பேரை சொல்லி மனசார ஆடணும். ஆடுகின்றிலை கூத்துடையான்களுக்கு அன்பிலை, அவன் ஆடக்கூடியது திருக்கூத்து. அந்த திருக்கூத்து ஆடினால்தான் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அஞ்சு செயலு நடக்கும். அவனுக்கு பேர் என்ன? கூத்தாடி இல்லை, கூத்துடையான். ஆடுகின்றிலை கூத்து உடையான்களுக்கு நம்மை உடைய பெருமான், நம்மை காப்பாற்றுவதற்காக கூத்தாடக்கூடிய பெருமான், குதித்தாடக்கூடிய பெருமான். ஆடுகின்றிலை கூத்துடையான்களுக்கு அன்பிலை, அவன் திருவடிக்கு நீ அன்பு செலுத்த மாட்டேங்கிறியே. என்பு உருகி பாடுகின்றிலை, சும்மா பாடப்படாது, எறும்பு உருகணும், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓத வேண்டும், அதான் எலும்பு உருகிறது. என்பு உருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிறை, கடவுளை பார்க்க முடியலன்னா பதைக்கணும். வீட்டில் குழந்தைய காணோம்னா பதைக்கிறோம், பணத்தை காணோம்னா பதைக்கிறோம், கடவுளை காணோம்னா பதைக்கணுமா வேண்டாமா? பதைப்பதும் செய்கிறை பணிகிலை, அவன் காலில் விழுந்து கும்பிட மாட்டேங்கிறேன். பாதமலர் சூடுகின்றிலை, அவன் திருவடியை உன் தலையில் நீ சூடவில்லை, அவன் பாதத்துக்கு நீ மலர்களை சூட்டுவதும் கிடையாது. பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதும் இலை, துணையிலி பிண நெஞ்சே நீ பிணா, உனக்கு என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது, செத்து போன மாதிரி நீ பிண நெஞ்சு, துணை இல்லாத பிண நெஞ்சு. ஏன் தெரியுமா? நமக்கு தனித்துணை சிவபெருமான் மட்டுமே, கடவுள்தான் நமக்கு துணை, மனுஷன் எவனும் துணை கிடையாது. என்ன அவனவனுக்கு துணை தேடுற பொழுது அவன் எப்படி நமக்கு துணையா வருவான்? விழிக்கு துணை திருமென்பதன் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேதும் செங்கோடன் மயூரமுமே என்பது கந்தர் அலங்காரம். அவன்தான் சார் துணை, வேற யாரும் துணை இல்லை. நீ அந்த பெருமானை விட்டு விட்டு துணையற்று போய்விட்டாய். துணையிலே பிண நெஞ்சே தேடுகின்றிலை, கடவுளை காணமே சொல்லிட்டு சிதம்பரத்துக்கு போனாரே, இன்னும் தேடி பார்க்கணுமே அப்படின்னு தேடுறியா? அதுவும் தேடலை. தெருவுதோறும் அலரிலை, தெருவெல்லாம் போய் சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் அப்படின்னு அலஞ்சியா? அதுவும் கிடையாது. ஐயோ என்ன செய்யறதுன்னு புரியலையே, என் மனமே உன்னோட என்ன செய்யறதுன்னு புரியலையே. இப்படி மனசோட பேசினா மனசு சுத்தப்படும். மாறி நின்று என்னை கெட கிடந்தனையை, நான் எத்தனையோ சொல்லிவிட்டேன், நீ அதுக்கு மாறுபட்டே செய்கிறேன். பல பேர் என்ன நல்லது சொன்னாலும் அதை செய்யாம மாறுபட்டு செய்கிறாய். மனமே மாறி நின்று என்னை கிடக்கிடந்தனை, நான் கெட்டு போகணும்னு நீ தீர்மானம் பண்ணிவிட்டேன். மாறி நின்று என்னை கிடக்கிடந்தனையை மதியிலி மட நெஞ்சே, மதியிலி நீ அறிவு கட்டனை,
இத்தனை பேர் சொன்னதுக்கு அப்புறமாவது உனக்கு தெரிய வேண்டாம். மதியிலி மட நெஞ்சே மடத்தனமான என் மனைவி தேறுகின்றிலும் இனி உன்னை உன்னை இன்னிமே நான் ஒரு மனுஷன்னு நினைக்க மாட்டேன். நான் மனம் போன போக்கில் போக மாட்டேன். விடு, உன்னை தூக்கி போட்டுடுவேன். தேறுகின்றிலும் இனி உனை சிக்கன சிவன் அவன் திரள் தோல் மேல் நீரு நின்றது கண்டனை ஆயினும் நெக்கிலை. அருமையான இடம் சிவபெருமான் அவன் சிவன் அவன் அதென்ன அவன் சிவன்னு சொன்ன வேண்டாம். அவன்னு சொன்னாலே அது சிவனைத்தான் குறிக்கும். அவன் அன்றி ஓரணுவும் அசையாதுங்கிறான். எவன் அன்றி என்ன கேட்பான். அவன் என்பது சிவனுக்குரிய திருநாமம். எவனை முழுக்க சொல்ல முடியாதோ, எவன் வாய்க்கு அடங்க மாட்டானோ, எவன் நாக்கினால் எச்சில்படாதவனோ அவனுக்கு அவன் என்று பெயர். சிவன் அவன் திரள் தோல் மேல் நீரு நின்றது கண்டனை. சிவபெருமான் செக்க சிவந்த திருமேனியின் உடம்புல 16 இடத்துல திருநீர் பூசிக்கிட்டு வந்து திருப்பெருந்துறையில காட்சி கொடுத்தார். அது அப்படியே மனசுல நிக்கிது மாணிக்க வாசக பெருமானுக்கு. அதனால அவன் தோல்ல திருநீர் இருந்துச்சே, நீ பார்த்தியே, நினைச்சியா, கண்ணீர் விட்டியா, ஐயோ அந்த பெருமான் நம்ம விட்டு போயிட்டானே அப்படின்னு கண்ணீர் விட்டியா. தேறுகின்றிலும் இனி உனை சிக்கன சிவன் அவன் திரள் தோல் மேல் நீரு நின்றது கண்டனை ஆயினும் நெக்கிலை உருகலியே. இக்காயம் கீறுகின்றே, இந்த உடம்ப பகுதி பகுதியா பிச்சு எரியணும், எரியலையே, ஐயோ நீ இப்படி ஆய்போயிட்டியேன், கெடுவது உன் பரிசு, கெட்டு போறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டு இனி உன்னை கேட்கவும் இல்லேனே. நீ சொன்னதையெல்லாம் இனிமேல் கேட்க மாட்டேன். சிவபெருமானே என்ன மாதிரி வின பண்ணியிருக்கவன், வேற யார் இருப்பா, கைக்கு கிடைச்சது விட்டுட்டனே. வினை என்போல் உடையார் பிறர் யார், என்ன மாதிரி வினை பண்ணினவன் வேற யார் இருப்பா. வினை என்போல் உடையார் பிறர் யார், உடையான் அடிநாயேனை தினையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பன்று. என்ன தினையளவு கூட பிரியாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணுபவர் சிவபெருமான். அதான் பெருமை. திருவாசகத்தில் ஒரு வரி மணிமுடியான வரி, எது தெரியுமா, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இமைக்கிற பொழுது கூட கடவுள் என் மனசை விட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு போகலை. இப்போ சொல்றார், தினையளவு கூட என் மனசை விட்டுட்டு கடவுள் போகலை. தினை அளவு கூட பிரிவது அவன் திருக்குறிப்பன்று. தினையின் பாகமும் பிரிவது, தினையினா தெரியுமா, சின்ன தானியம். அந்த அளவு கூட தினை அளவு பனை அளவும்பா, பனையின்னா பெருசு, தினையின்னா சின்ன. தினை அளவு கூட என்னை பிரிய வேண்டும் என்று சிவபெருமான் நினைக்கவில்லை. தினையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பன்று. மற்ற அதனாலே முனைவன் பாத நன்மலர் பிரிந்து இருந்து நான் முட்டிலேன் தலைகீரேன். அவனை பிரிஞ்சிட்டனே, திருப்பெருந்துறையில பார்த்த காட்சி போச்சே, பெருமான் எங்கேயோ போய்விட்டானே, என்னை விட்டு விட்டு போய்விட்டானே, அதை நினைச்சு நான் முட்டிலேன், மலையில போய் முட்டிக்கணும், என் தலையை உடைச்சுக்கணும், அதெல்லாம் நான் ஒன்னும் செய்யலையே. இனி என் பாவனை இரும்பு, என்னுடைய மனம் இரும்பாகிவிட்டது, என்னுடைய பாவனை என்னுடைய குறிப்பு இரும்பாகிவிட்டது, என் மனம் கல்லாகிவிட்டது, என் காது என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியலையே. இரும்பு கல் மனம் செவி இன்னதென்றறியேனே. ஏன் தெரியுமா, ஆண்டவனை பற்றி முதல்ல கேட்டுத்தான் அவனுடைய புகழை தெரிஞ்சுக்கிறான். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், அப்புறம்தான் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள். முதல்ல கேட்கணும் ஆண்டவன் புகழை, காதுனால கேட்கணும். அதனாலதான் காதுக்கு பெருமை, காது ஓங்கார மாதிரி இருக்கும். அதனாலதான் சம்பந்த சுவாமி தோளுடைய செவி என்ன ஆரம்பிச்சார். காது ரொம்ப முக்கியவங்க, காது கேட்கலன்னா வாய் பேசாது.
அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தா நான் முதல்ல செவிட நான் பிறக்க கூடாது அப்படின்னு நம்ம அருணகிரிநாத சுவாமி திருப்புகளில் கேட்பார். திமிர உததி அணைய நரக ஜனன மதனில் விடுவாயே செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது முடியும் அணுகாதே அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவு நிறையும் வரவேனின் அருள தருளி எனையும் மனதோடு அடிமை உளவும் வரவேணும் அப்படின்னு கேட்பார். நான் செவிடனா பிறந்திடக்கூடாது, காது அவ்வளவு முக்கியம். அதனாலதான் சில சமயங்கள்ல பூநூல் போட்டவங்க பூநூலை காதுல மாட்டிக்குவாங்க. காது புனிதமானது. ஏன் தெரியுமா? கொஞ்ச தூரம் நடந்தா கால் வலிக்கும், பேசினா வாய் வலிக்கும், கேட்டால் காது வலிக்காது. அதனால தான் அதுக்கு அவ்வளவு பெருமை. இன என் பாவனை இரும்பு கல் மனம் செவி இன்னதென்றறியேனே. நான் இந்த வாழ்க்கையில இருக்கிறேன், ஏன் இருக்கேன்னு தெரியுமா? தேனிலாவிய திருவருள் புரிந்த என் சிவன் நகர் புகப்போகேன். சிவபெருமானுடைய நகரம் தில்லை, அங்கே போகாம இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கனே, ஏன் இருக்கிறேன்? ஊனிலாவியை ஓம்புதல் பொருட்டு இன்னும் உண்டு உடுத்து இருந்தேனே. இந்த உலகத்தில் இந்த உடம்பை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கேவலமான அழியக்கூடிய உடம்பை காப்பாற்றுறதுக்காக இன்னும் காலையில் மத்தியானம் ராத்திரி உண்டும் உடுத்து கொண்டும் இருந்து என் வாழ்க்கையை வீணாக்கி விட்டேனே என்று அந்த மனசுக்கு அடி போட்டு மனதை சுத்தப்படுத்துகிறார். இதுதான் ஆத்மசுத்தி. வேனில் வேள்கனை கிழித்திட மதிசுடும் அதுதனையின் நினையாதே மான் இலாவிய நோக்கியர் படிரடை மத்திடு தயிராகி. இந்த பெண்ணாசையில ஈடுபட்டு இந்த தயிரை மத்த வச்சு கடைகிற மாதிரி என்னை கடைகிறார்கள். நான் இன்னும் வாழ்கிறேன் சிவபெருமானே, நீ பிரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த பெண்ணாசையினாலே நான் வாழ்கிறேனே. ஊனில் ஆவியை ஓம்புதற் கொடுத்து இன்னும் உண்டு உடுத்து இருந்தேனே என்று மாணிக்க வாசகர் பேசுகிறார். அவருக்கா பெண்ணாசை? இல்லை, நம்ம ஆசையை அவர் தலையில போட்டு நம்ம அழவேண்டிய அழுகையை நமக்காக அழுகிறார். குழந்தைக்கு நோயின்னா தாய் மருந்து சாப்பிடுற மாதிரி நம்முடைய நோய்க்கு மருந்து தருகிறார் மாணிக்க வாசக பெருந்தகை. இது மனத்தை திட்டி அடைக்கக்கூடிய ஆத்மசுத்தி.